வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கதையில் பொய்யலூர்னு ஒரு கிராமத்தில் கோயில் திருவிழா. இந்த கோயில் திருவிழாவில் கோயில், குளம், அம்மன், சாமி, தேர் இப்படி எல்லாமே அலங்காரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பொய்யலூர் கோயில் திருவிழாவுக்கு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்தும் மக்கள் ரொம்ப கூட்டம் கூட்டமாக வருவாங்க. முக்கியமாக இந்த வெளியூர் மக்கள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கோயில் திருவிழாவில் போடுற கடை. இந்த 11 நாள் திருவிழா, இந்த கோயில் திருவிழா வந்து 11 நாள் திருவிழா. இந்த திருவிழாவில் போடுற கடையெல்லாம் ரொம்ப அற்புதமான இருக்கும். எல்லா விதமான கடையில், சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான்லேருந்து பெரியவங்களுக்கு தேவைப்படுற வீட்டு சாமான்கள் வரைக்கும் எல்லா பொருட்களுமே அந்த கடை திருவிழா வாங்கலாம். அந்த 11 நாள் திருவிழாவில் போடுற கடை திருவிழா வாங்கலாம். இந்த கடைகள்லாம் வந்து சும்மா வந்து 11 நாள் ஒரு தற்காலிகமான கடை தான் அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக ஏதோ அலங்காரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப அழகாக வந்து ஜோடிச்சிருப்பாங்க கடையெல்லாம். இந்த கடை அலங்காரங்கள் இருக்குல்ல, வெளியில் வந்து எலக்ட்ரிக் லைட் அலங்காரமாக இருக்கட்டும், இல்லை பெயிண்டிங்கில் பண்ணுற அலங்காரமாக இருக்கட்டும், இல்லை வாசலில் போடுற கோலமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மிக நேர்த்தியாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை வேடிக்கை பார்க்குறதுக்காகவே மக்கள் வந்து வெளியூர்லேருந்து வருவாங்க. ஒரு தனி சிறப்பாக இருக்கும்னு நீங்களே. இப்போ இந்த ஊர் திருவிழாவுக்கு வெளியூர்லேருந்து சீனுன்னு ஒருத்தன் வர்றான். இந்த சீன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வந்து ஆட்களோடு சேர்ந்து பழகிறது இல்லை, தனியாகவே வந்து தனிச்சையாகவே எல்லா முடிவையும் எடுப்பான். இப்போ இந்த சீனை வந்து அந்த கோயில் திருவிழாவுக்கு வர்றான், உள்ளே போகிறான், சாமியெல்லாம் கும்பிடுறான், அலங்காரம்லாம் பார்த்து பிரமிச்சு போகிறான். கோயிலுக்கு உள்ளே ஆகட்டும், வெளியே ஆகட்டும், பெயிண்டிங் அலங்காரம் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து தேர் சாமியெல்லாம் பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிட்டு அப்புறம் கடைத்தெருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். கடைத்தெருவில் வரும்போது ஒவ்வொரு கடையும் பார்த்து பார்த்து மலைச்சி போய் நிற்கிறான். இப்படி வந்து ஒரு கடையில் நிற்கும்போது அந்த கடையில் எலக்ட்ரிக் லைட்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு, டிசைன் டிசைனாக பண்ணியிருக்கு. எப்படி ஜோடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கோபுரமும், கோபுரத்துக்கு ரெண்டு பக்கமும் வந்து வாழை மரமும், வாழை மரத்தில் வந்து பூக்களும் அப்படி கொலதள்ளி பூக்களோடு இருக்க மாதிரியும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது. இது நிஜமான மரத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த விளக்கொலிகளை பார்க்கும்போது. அவனுக்கு இப்போ பார்த்து நிற்கிறான், அந்த பக்கத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, அது இவன் காதில் விழுகுது. அந்த பேசிக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, லைட்டிங்லாம் இவ்வளோ அழகாக இருக்கே, இப்படி யார் வந்து அலங்காரம் பண்ணது அப்படின்னு. அதுக்கு அடுத்தவர் சொல்கிறாரு, வேறு யார், நம்ம ஆடு மாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே சீனுக்கு ஆச்சரியம், ஆடு மாடு லைட்டெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை கேட்டுட்டு அப்படியே வந்து அடுத்த கடைக்கு போகிறான். அடுத்த கடையில் வந்து விளையாட்டு சாமான்லாம் இருக்குது. அந்த விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்கிற கடையை வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த கடைக்கு பின்னாடி வந்து அந்த டோர் கதவாகட்டும், கதவுக்கு மேலே வந்து கடைக்கான வந்து பலகையாகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்குது. அந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பார்த்து மலைச்சி போய் நிற்கிறான். இப்போ அங்கே ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டால், அதே மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு, பெயிண்டிங்லாம் இவ்வளோ அழகாக இருக்கே, நேர்த்தியாக இருக்கே, இது யார் பண்ணா அப்படின்னு. அதில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, வேறு யார், நம்ம ஆடு மாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சீனுக்கு இப்போ ஆச்சரியம் இன்னும் கொஞ்சம் கூடிருச்சு, ஆடு மாடு பெயிண்டிங்லாம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி. இப்படி கடையை பார்த்துக்கிட்டே போகிறோம். அடுத்த ஒரு கடையில் வெளியில் வந்து கோலம் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த கோலம் மிக நேர்த்தியாக இருக்குது அதுவும். அதே மாதிரி அங்கேயும் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அதுலேயும் அவர் சொல்கிறாரு, இந்த கோலத்தை யார் போட்டான்னா, அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், நம்ம ஆடு மாடு தான் அப்படின்னு. இப்போ சீனுக்கு இங்கே உள்ள ஆடு மாடு மேலே ஆசை வந்துருச்சு. ஏன்னா எல்லோரும் அதைத்தானே பேசிக்கிறாங்க, ஆடு மாடும் அலங்காரம் பண்ணுது, ஆடு மாடும் பெயிண்டிங் பண்ணுது, ஆடு மாடும் கோலம் போடுது, இவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே சீனுவுக்கு இந்த ஊரில் உள்ள ஆடு மாடு மேலே ஆசை வந்துருச்சு. இப்போ அந்த திருவிழா கடைகளில் எங்கேயாவது ஆடு மாடு விற்கிறாங்களா, அதை நம்ம வாங்கிட்டு போகலாம் நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். திருவிழா கடைகள் தள்ளி ஒரு சின்ன ஒரு மைதானம் மாதிரி இடம் இருக்குது, அங்கே வந்து கூட்டம் கூட்டமாக ஆடு மாடுகளை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் அங்கே போய் இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி விலை பேசி ஒரு ஆட்டையும் ஒரு மாட்டையும் வாங்கிக்கிட்டு திருவிழாவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஊருக்கு போகிறான். ஊருக்கு திரும்பி போகிறான். திரும்பி போகும்போது ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிக்கிட்டு வர்றான். அவனோட மனைவியும் மகனும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னது திருவிழா கடைக்கு போய் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தா இப்படி ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிக்கிட்டு வரீங்களே அப்படின்னு. சீனு சொல்கிறான், உங்களுக்கு இந்த ஆடு மாடு பற்றி தெரியாது, இந்த ஆடு மாடும் என்னென்ன வேலைகள்லாம் செய்யுங்கிறத பொறுத்திருந்து பாருங்க, ஏன்னா இந்த ஆடு மாடும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியலை, சீனோட மனைவிக்கு மகனுக்கும் ஒன்றும் புரியலை. சரி, அப்பா என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பையனை வேடிக்கை பார்த்துட்டு போயிடறான். இவன் போகிறான், வீட்டுக்கு போகிறான், கொல்லப்புறத்தில் ஆடையும் மாடையும் கட்டி போட்டுட்டு
அதுங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இலை தலையெல்லாம் கொண்டு வந்து ஆட்டுக்கு போடுறான், வைக்கல கொண்டு வந்து மாட்டுக்கு போடுறான். இப்படியெல்லாம் போட்டுட்டு மாட்டுக்கிட்ட சொல்கிறான், இன்றைக்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க நீங்கள், சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பெயிண்ட் டப்பாலாம் வாங்கிட்டு வந்து தர்றேன், நம்ம வீட்டுக்கு அழகாக பெயிண்ட் அடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த மாடு அப்படியே அவனை பார்க்குது, கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு என்னமோ சொல்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு அது பாட்டுக்கு வைக்கல மேயுது. அதே மாதிரி ஆட்டுக்கிட்ட போகிறான், ஆட்டுக்கிட்ட போயிட்டு அதே மாதிரி இன்றைக்கி தான் நீ வந்திருக்க, நம்ம வீட்டுக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நாளைக்கு பெயிண்ட் டப்பாலாம் கொண்டு வந்து கொடுக்குறேன், நம்ம வீட்டுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி கொடு அப்படிங்கிறான். அந்த ஆடும் இப்படி பார்க்குதவனு, கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி பார்த்துட்டு என்னமோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அது பாட்டுக்கு அதை இலையும் தலையும் மேய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, இப்போ மூணாவது நாள் பெயிண்ட் டப்பாலாம் கொண்டு வந்து மாட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு, சரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, நம்ம வீட்டு கதவுகளெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாட்டுக்கு முன்னாடி வந்து அந்த பெயிண்ட் பண்ணப்போ வச்சிட்டான். இப்போ அந்த மாடு திரும்பி பார்க்குது, பார்த்துட்டு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி மேலே ஏற இறங்க பார்த்துட்டு அது பாட்டுக்கு மேய ஆரம்பிக்குது. சரி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல பெயிண்ட் டப்பா வச்சுட்டு போயிட்டான். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து வர்றான். வந்ததுக்கப்புறம் அது பாட்டு மாடு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கே, அதை கண்டுக்கவே இல்லை. இவன் வந்து திரும்பி வந்து மாட்டுக்கிட்ட வந்து, என்ன நான் சொன்னது உனக்குன்னு புரியலையா, போய் பெயிண்ட் வேலையை ஆரம்பி அப்படிங்கிறான். இந்த மாடு பார்க்குது, என்னடா இவன் நம்மளை கொண்டாந்து கட்டி போட்டுட்டு சாப்பாடையும் போட்டுட்டு சாப்பிட விடாமல் நொய் நொய் நொயின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பொறுமை இழந்துருது அந்த மாடு. இப்போ பெயிண்ட் டப்பாவை கொண்டு வந்து அதை மோதிக்கிட்ட நீட்டுறான், இந்தா பெயிண்ட் போய் அடி அப்படின்னு. இந்த மாடா ஏற்கனவே கோவத்தில் இருக்கா, இருக்க கோவத்தெல்லாம் வச்சு எட்டி ஒரு உதவனை இந்த பெயிண்ட் டப்பாவோட சேர்ந்து போய் அவன் சுருட்டிக்கிட்டு போய் ஒரு மரத்தடியில் விழுந்துடுறான். விழுந்தவனை காப்பாற்றுறதுக்கு அவன் மனைவி மகனும் ஓடி வந்து, என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி வந்து அவனை தூக்கிட்டு போய் கை காலெலாம் வந்து முதலுதவி பண்ணி கட்டி அவனை கட்டியில் படுக்க வச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவனுக்கு பேச முடியாமல் சொல்கிறான், இல்லை இந்த மாடு வந்து பெயிண்ட் அடிக்கும், நான் அந்த ஊரில் பார்த்தேன், இப்போ வந்து நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ மனைவிக்கு வந்து மகனை பார்த்து சொல்கிறான், உங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல, நீ போய் பொய்யலூருக்கு போய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பையனை அனுப்புகிறாங்க. பொய்யலூருக்கு போன சீனுவோட மகன் அங்கே பஸ்ஸை விட்டு இறங்கினதும் அக்கம் பக்கத்து கடையில் போய், இங்கே வந்து யார் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து சின்ன ஊர் தம்பி, இது வந்து சின்ன கிராமம், இந்த கிராமத்தில் எல்லாமே வந்து எங்கள் ஆடு மாடு தான் பார்க்கும், ப்ளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஒர்க்காக இருக்கட்டும், பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்கள் ஆடு மாடு தான், சின்ன ஊர் இருக்கதே ஒரு அஞ்சாறு கடை தான், அதுவும் திருவிழா டயத்தில் மட்டும்தான் நிறைய கடை போடுவோம், மற்ற நேரத்துலலாம் வந்து நிறைய கடை இருக்காது, அதனால் இங்கே இருக்கதே ரெண்டு பேர் தான் ஆடு மாடு தான் எல்லாத்தையும் பார்க்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பையன் அவரை ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம், எங்கள் ஊரில் எல்லாம் ஆடு மாடு தான் எல்லாத்தையும் பார்க்கும் அப்படின்னா அந்த ஆடு மாடையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்குறான். சரி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரர் என்ன செய்கிறாரு, இந்த சீனோட பையனை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது ஒரு சின்ன கடை, அந்த கடையிலேருந்து ஆடு மாடு கொஞ்சம் வெளியே வாங்க அப்படிங்கிறாரு. அந்த கடைக்குள்ளேருந்து ரெண்டு பேர் வெளியில் வர்றாங்க, இவங்க தான் அந்த ஆடு, இவர் வந்து ஆடு இவர் மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சீனோட பையன் கேட்குறான், நீங்கள் வந்து ஆடு மாடுன்னு சொன்னீங்க, இங்கே வந்து ஆடும் மாடும் வரும்னு பார்த்தாக்க ரெண்டு மனுஷங்களை காட்டுறீங்களே அப்படின்னு. அப்பா அவர் சொல்கிறாரு, திரும்ப அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, ஆமாம் இவர் தான் ஆடு இவர் மாடு, இவரோட முழு பெயர் ஆடலரசன், அவரோட முழு பெயர் மாடசாமி, நாங்கள் வந்து எப்போவுமே ஆடலரசனை ஆடுன்னும் மாடசாமியை மாடுன்னு தான் கூப்பிடுவோம், அதே மாதிரி தான் கூப்பிட்டேன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. இப்போ தான் வந்து சீனோட பையனுக்கு என்ன விவரங்கிறது புரியுது. புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு சீனோட பையன் திரும்பி ஊருக்கு வர்றான். வந்து பார்க்குறாங்க, அப்பா கட்டிலில் படுத்திருக்காரு, கை காலெலாம் வந்து கட்டு போட்டிருக்காரு. பக்கத்தில் அப்பா கிட்டே போயிட்டு இருக்கு கோவம், பையனுக்காக பயங்கர கோவம், இவர் சரியாக வந்து விசாரிக்காமல் என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இப்போ படுத்து கிடக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அப்பாட்ட வந்து கோபமாக சொல்கிறான், பா நேற்று தான் பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடம் படித்தேன், அந்த பாடத்தை நீ இப்போ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, அப்பா நானே வந்து முடியாமல் படுத்திருக்கேன், கை காலெலாம் உடஞ்சி கட்டு போட்டு படுத்திருக்கேன், இந்த நேரத்தில் இந்த பாடத்தை நான் கேட்கணுமா அப்படிங்கிறாரு. பையன் சொல்கிறான், இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த பாடத்தை கேட்கணும் அப்படின்னு. சரி சொல்லு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்பா. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சத்தமாக சொல்கிறான் பையன். அப்பாவுக்கு ஒன்றும் புரியலை, என்ன தம்பி சொல்கிற அப்படிங்கிறாரு.
உங்களுக்கு இப்போவும் புரியாது எப்போவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட நடந்ததை சொல்கிறதுக்காக அடுத்த அறைக்கு அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு பையன் போகிறான். அன்பு நண்பர்களே, இந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி கதைகள் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் குட்டி குட்டி கதைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இது மாதிரி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் சிறுகதைகளுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, சிறுகதைகள் பாருங்கள். சிறுகதைகள் மாதிரியே கவிதைக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, கவிதைகளையும் கேளுங்க, பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்க வளத்துடன்.